கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, ஒன்றும் செய்ய முடியல, பெரிய துக்கம். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பன் விவேக் அவனும் போய் சேர்ந்துட்டான். ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் பேசப்பட்ட படம் தான் அந்த நாய் சேகர் ரிட்டன்ஸ். ஏன் நாய் சேகர் இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டேன்னா, நாய் சேகர்ங்கிற கேரக்டர் தலைநகரத்தில் டைரக்டர் சுராஜ் மூலியமாக நான் பண்ணேன். அதில் என்னுடைய பேர் நாய் சேகர். அந்த நாய் சேகர்னு படத்தை வச்சதுக்கு பின்னால் அதுக்கு பெரிய தடைகள். அது எப்படி நாங்கள் 10 வருஷத்துக்குள்ள பஞ்சிட்டோம், அது எப்படி நாய் சேகர்னு வைக்கலாம் அப்படின்னு தாராளம் பண்ணாங்க. அப்போ டைரக்டர் போறாரு, எல்லாம் அவர் வராமல் இருக்க காலத்தில் ஓகேங்க, ஏதோ படம் பண்ணிங்க, வந்துட்டார்லங்க அவர் டைட்டில் எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கவலையாக இருந்துச்சு, யார்ட்டையும் போய் பேச முடியலை, இன்னும் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் புரிஞ்சு தயாரிப்பாளையினுடைய லைஃப் முதல் வாழ்க்கை எனக்கு கொடுத்தது ராஜசேகரன் தான். 2020 அப்புறம் எனக்கு கொடுத்தது யாருன்னா, லைக் அவருடைய தயாரிப்பாளர் சுபாஸ்கரன். அவர் மூலியமாக இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். நிறையா ஆனந்தராஜ் என்னுடைய நண்பன் சொன்ன மாதிரி பெரிய பொருட்செல்வர் பண்ணி இந்த படம் பண்ணோம். என்னுடைய பூரா என்னுடைய தடைகளை பூரா உடைச்சவர் தயாரிப்பாளர் ஐக்கியாவுடைய தயாரிப்பாளர் அவர் சுபாஸ்கரன். மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சபாஸ்கரனுங்கிறது இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கணும். என்னை மக்களை சந்திக்க வச்சது சுபாஸ்கரன் சார் தான், அது பெரிய விஷயம். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் சந்தோஷ் அண்ணன் ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா அண்ணனுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சார். அவர் முதல்ல ஒரு பாட்டு என்னை பாட வச்சார். அந்த பாடத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் அதில் ரெண்டு பேரையும் உங்கள்கிட்ட பாடுறேன். எட்டனா இருந்தா எட்டூறு கம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும், மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா பத்து ரூபாயிருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கட்டனாகும். எட்டனா இருந்தா எட்டூறு கம்பாட்டு கேக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை கொடுத்தது ஐயா இளையராஜா ஐயா. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் அப்படியே இருக்கான்னு என்னை வந்து சந்தோஷ் நாராயண் மியூசிக் டைரக்டர் வந்து பெரிய ஒரு லெஜண்ட். அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்த பாட்டு மாதிரி இந்த வாய்ஸ் அப்படியே இருக்குன்னு உங்கள்கிட்ட அண்ணே தயவு பண்ணி இந்த பண்ணுங்க. என் படத்தில் பூரா ஃபுல் ஆல்பம் நீங்கள் பாடணும், பூரா பாட்டு நீங்கள் பாடுங்க டைரக்டர் அவரும் சேர்ந்து என்னை ரொம்ப பண்ண சொன்னாங்க. இதில் 4 பாட்டு பாடியிருக்கேன், 1 பாட்டு கானா, 1 பாட்டு ஃபோக்கு, 1 பாட்டு பிரேக்கு, இன்னொரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு முழு நீள இங்கிலீஷ் பாட்டு ஒன்று, ஆங்கில பாட்டு ஒன்று பாடியிருக்கேன். அந்த பாட்டு நான் எப்படி பாடினேன் எனக்கே தெரியல. இது மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ரைட்டு. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு வரப்போசாது யாருன்னா, அப்பத்தா எங்கே போனால் எங்கள் அப்பத்தான்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. இப்போ யாரை மாஸ்டராக போடலாம்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார், பிரபுதாவே கேளுங்க பங்காளின்னாரு டைரக்டர். உடனே பிரபுதாவாட்ட கேட்டேன், பிரபு
எனக்கு அண்ணி இந்த பாட்டு பண்ணி தருவியா அப்படின்னு. நான் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்கன்ட்டார் அவர். இந்த படத்தில் அவர் தான் இந்த பாட்டை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து செட்டு மட்டும் போடு நான் வந்து பண்ணித்தரேன் வடிவேல் சொல்லி பண்ணி இந்த பாட்டில் பாட்டாக இல்லை ஒரு நாயசகரட்டனுடைய கதையே இந்த பாட்டில் பிக்சரைசனில் பண்ணியிருக்காரு, ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் பெரிய கிடச்ச பெரிய கிஃப்ட் யார்னா இந்த படத்துடைய கேமராமேன் விக்கி விக்னேஷ். அதாவது ரசித்து ரசித்து எடுத்தார். ஏன்னா பெரிய ரசிக எல்லாருமே டெக்னீஷியன்கிற மறந்துட்டாங்க. நான் டெக்னீஷியன் கிடையாது, இப்போ உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி ரசிகர் மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு நாங்கள் அடிமன் சொல்லி தம்பி பாலா சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் உள்ளே வந்து ஒரு ரசிகராக உட்காந்து பண்ண படம் தான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் கிளாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் இந்த படம். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய சாதாரண இல்லை, நான் முத முத பார்த்து மிரண்ட ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாநகர காவல்னு ஒரு படத்தில் ஆனந்தராஜ். பார்க்கவே பயமாக இருக்கும், கொடூரமான வில்லேன் ஆனந்தராஜ் உட்காந்துக்கரில். அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது நடக்கும், அவர் என்னை கூப்பிடுவார், அவன் எங்கடா இருக்கேன் கண்டுபிடிடான் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, அவனை தூக்கிட்டு வாங்கடான்றார். தூக்கிட்டு வந்துடுவாங்க, வந்து வந்தவனே எப்படியே பார்ப்பார் ஆனந்தராஜ் என்னைய. அதாவது நான் இவ்வளோ சொல்லி நீ திருந்தலை பற்றியா, என்னை அடிக்கலையே நீ குறியாக இருக்கல அடி, ஆனால் அவனை திருப்பி உன்னையே அடிப்பேன் மட்டும் வாழ்க்கையில் கனவுல கூட நினச்சிடாத உன்னை அப்படின்னு. இவரை திருப்பி அடிக்க மாட்டேன் நான், திருப்பி அடித்தா என்ன நான் தான் பஞ்சராயிருவேன். அப்படி ஒரு அருமையாக அப்படி ஒரு அருமையான கேரக்டர் ஆனந்தராஜ் இந்த படத்தில் ரொம்ப அழகாக. என்னுடைய அண்ணன் எனக்கு மூத்தவர், இந்த படத்தில் நிறைய அந்த படத்தில் தான் வில்லேங்கிற மறந்து நகைச்சுவையும் வில்லன்னு கேரக்டரும் கலந்து இல்லை பண்ணியிருப்பார் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவாங்கினின்னு ஒரு பிள்ளை இந்த இங்கே இருக்கு பாருங்க, இதே தான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், அது பார்த்தா ஒரே கலாட்டா நல்ல பிள்ளை. அதே மாதிரி இந்த பொண்ணு இன்னொரு காரணம் அந்த கின் சொல்லி அவர் நல்ல அந்த புதுசு புதுசான காம்பினேஷன் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அப்புறம் பாலா அந்த படத்தில் இவன் ஒரு போலீஸாக வருவான் இல்லை, ஆமாம் எப்படி போலீஸாக வருவான்னா அவர் முனிஷ்கானுக்கு வந்து இந்த இந்த போலீஸ் இந்த போலீஸாக இருப்பாங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதில் வந்து இவர் ஒரு போலீஸ் இவர் இவர் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். இப்படி ஒவ்வொருத்தங்களும் நிறையா பேர் இந்த மாதிரி பிரசாந்த் இப்படி புது புது காம்பினேஷனாக அந்த படத்தில் பண்ணி இது மிகப்பெரிய உங்களுக்கு சந்தோஷமான ஒரு படம்.